மிஷன் இருக்கும். ஆமா தானே குட்டீஸ், நீங்க பாத்தீங்கன்னா சிலர் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, சிலர் டீச்சர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, சிலர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, சிலர் பைலட் ஆகிறதுக்கு ஆசைப்படுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா லாயர் ஆகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆமா குட்டீஸ், இது போல அநேக அநேக அம்பிஷன்ஸ் நம்ம பிள்ளைகள் அவங்களுக்கான அம்பிஷனை அவங்கவுங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சில பிள்ளைகளுடைய அம்பிஷனை இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் முதலாவது நம்மளுடைய ஜேன் மெல்வினுடைய அம்பிஷன் என்ன அப்படின்றத இப்ப பாத்துட்டு வந்துருவோமா? வாங்க போலாம். என் பேர் ஜேன் மெல்வின், எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு டான்ஸ் மாஸ்டரா அவருக்கு தான் என்னோட அம்பிஷன். நான் எப்படி டான்ஸ் ஆடுறோம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க போயிட்டு பாக்கலாம். யாராவது எங்கூர் சண்டை போட போறீங்கன்னு சொன்னா மக்கள் கிட்ட கேட்டான்.
குலியாத் சொன்னதை கேட்டு தாவிது சவுல் ராஜா கிட்ட போய், ராஜா நான் போய் அவன் கூட சண்டை போட போறேன்னு சொன்னாரா. அதுக்கு ராஜா, உன்னால முடியாது, நீ ரொம்ப சின்ன பையன்னு சொன்னாரா. அதுக்கு தாவிது, என் தேவன் என் கூட இருக்காருன்னு சொல்லி குலியாத் கூட சண்டை போன போனாரு. குலியாத் தாவிதிய பார்த்தோன்னு கேலி செஞ்சாரு. அதுக்கு தாவிது, உன்னை கொல்ல என் தேவன் எனக்கு உதவியா இருப்பாருன்னு சொல்லி ஒரு சின்ன கவனி எடுத்து ஒரு சின்ன கல் எடுத்து அப்படியே கொல்லியா நெத்தியில அடிச்சுட்டாரா. உடனே கொலியாத்து மர போய் சாய்ந்து கீழே வந்துட்டாரா. இந்த கதையிலிருந்து நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம தேவனுக்கு விசுவாசமா இருந்தா நம்ம தேவன் நம்மளுக்கு ஜெயம் கொடுப்பரா இருப்பாரு. அதே போல உங்களோட அம்பிஷனை நீங்க வசந்தமா வரைஞ்சி கலர் அடிச்சு ஆண்டோட வசனத்தை எழுதி உங்களால எப்படி டெக்கரேட் பண்ண முடியுமோ டெக்கரேட் பண்ணி போட்டோ பிடிச்சி மங்கி அக்காவுக்கு அனுப்பணும். ஓகேவா குட்டீஸ்? பை குட்டீஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஷெர்வின் அண்ணன் போலீஸ் ஆக போறாராம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஷெர்லின் அக்கா டீச்சர் ஆக போறாங்களாம். வாவ், பாருங்க குட்டீஸ், நம்ம குட்டி குட்டி பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அம்பிஷன் இருக்குது. ஓகே குட்டீஸ், நம்ம குட்டி குட்டிகளோட நிறைய அம்பிஷன் இப்ப பாத்தோம். இப்ப நான் அடலின் என்னோட அம்பிஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட அம்பிஷன் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு பைபிள் டீச்சரா ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நான் படிச்சு அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு கொண்டு வரேன். நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அட்லீன் தான்.